வணக்கம் மகளே. பொன்னியின் செல்வன் இந்த கதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக்காக வந்து ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பயமாக இன்ஸ்பயர் ஆகி இது வந்து சினிமாக்குள்ள எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பயமாக உழைச்சிருக்காரு. இந்த யார் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்கோட ரைட்ஸ் வாங்குறாரு. ஸோ படம் எடுக்கிறதுக்கு 10,000 ரூபீஸ் வந்து அப்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வாங்கியிருக்காரு. வாங்கினது மட்டும் இல்லாமல் டக்கு டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. தேடுதல் பணியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த டேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிக்கலை. ஜிம்னி கணேசன், நம்பியார், சாவித்ரி, சரோஜம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய பட்டாளமே அப்போ இருக்க மல்டி ஸ்டாரன்றது வந்து பார்த்தீங்கன்னா வேறு தான். ஸோ அவங்கள தான் வச்சு எடுக்கணுன்றதான் பிளான். ஸோ வந்து எஸ் அவரே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் யாருமே கிடைக்காதனால நானே வந்து டைரக்ட் பண்ணுறேன், நானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நானே வந்து நடிக்கவும் செய்கிறேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஒரு ஃபார்வர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வழங்கும் பொன்னியின் செல்வன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ எஸ் அதுக்கப்புறம் வந்து சில பல காரணங்களாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராஜெக்ட்ன்றது வந்து அப்படியே வந்து க்ளோஸ் ஆகுது, ட்ராப் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் ஒருத்தர் டேக் ஓவர் பண்ணுறாரு. அண்ட் எஸ் எம்ஜிஆரோட அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஃபுல்ஃபில் ஆக போகுது, கூடிய சீக்கிரமே ஃபுல்ஃபில் ஆக போகுது. ஸோ எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.